இயேசுவின் வல்லமை வாத்தின் மூலமாக இந்த காலை விழி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரெண்டு ராஜாக்கள் 20:5 நம்ம வாசிக்கும்போது, நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை குணமாக்குவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். டாக்டரால் ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம், அதுமாரி உனக்கு வசதி இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த வியாதியிலேருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்குன்னு சொல்லி நீ ஏங்கலாம், வியாதிக்கு சிகிச்சை பெறுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி நீ தவிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளோ வேதனைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அவரை குணமாக்குற தேவனாக்க அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ண தேவன் வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதியிலிருந்தும் எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் குணமாக்கி உன்னை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.